இன்றைய பாக்கிய லட்சுமி சீரியல்ல என்னதான் செழியனை மன்னித்து ஜெனி மீண்டும் வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் செழியன் எந்த தப்பும் பண்ணக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாள் ஜெனி. இரவு தூங்கும் போது செழியன் இடையில் கண் விழிக்க ஜெனி அவன் போனை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாள். செழியன் என்ன ஜெனி பண்ணிட்டு இருக்க என கேட்க அவள் கடுப்பாகி ஒரு சாட் ஓபன் பண்ணி காட்டுகிறாள். அதில் டியர் என மெசேஜ் பண்ணப்பட்டு இருக்கிறது. செழியன் ஆட்டோ கரெக்ட் ஆகியிருக்கும் 10 நம்பர் என சொல்லியும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்கிறாள். நேரம் என்ன ஆகி இருக்கிறது என பார்த்தால் 2 மணி. அந்த டைமில் எப்படி போன் பண்ண முடியும்? காலையில் எழுந்த உடனே முதல் வேலையா போன் பண்ணுவதாக சொல்கிறான். ஜெனியும் செழியனை அவனை தூங்க விடுகிறார். மறுநாள் காலை எழுந்ததும் செழியனை பெட்டை விட்டு நகர விடாமல் உடனே போன் பண்ண சொல்கிறார். செழியனும் அந்த நம்பருக்கு போன் பண்ண அவனுடைய ஃப்ரெண்ட் பேசுகிறான். ஜெனியும் அவனிடம் அண்ணன் என சொல்லி பேசி போனை வைத்து சந்தேகத்தை தீர்த்து கொள்கிறார். அதன் பின்னர் செழியனிடம் நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், பாப்பா எந்திரிச்சா பாத்துக்கோ என சொல்லி ஷாக் கொடுக்கிறார்.